சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தெறிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், சமூக சீர்திருத்தவாதி. தன்னுடைய பாட்டுகளின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர். தம் தாய்மொழியாம் தமிழ்மொழி மீது அளவு கடந்த பற்றுக்கொண்ட இவர், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று போற்றி பாடியுள்ளார். விடுதலை போராட்ட காலத்தில் இவருடைய தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகள் மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் தேசிய கவியாக போற்றப்பட்ட மாபெரும் புரட்சி வீரனின் வாழ்க்கை வரலாறு பதிந்து கொண்டது. சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக 1882 ஆண்டு தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன். 5 வயதில் தாயார் காலமானார். மிக இளவயதிலேயே தமிழில் புலமை பெற்று திகழ்ந்தார். சிறு வயதிலேயே பாரதியாருக்கு தமிழ் மொழி மீது சிறந்த பற்றும் புலமையும் இருக்க தொடங்கியது. 7 வயதில் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே கவிதைகள் எழுத தொடங்கினார். 11 வயதில் கவிபாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். இவருடைய கவிப்புலமையை பாராட்டிய எட்டயபுர மன்னன் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் சுப்பிரமணிய பாரதியார் என்றே அழைக்கப்படலாயிற்று. பாரதியார் அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே 1897 ஆண்டு செல்லம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தந்தையின் இறப்புக்கு பின்னர் பாரதியார் வறுமை நிலையை அடைய தொடங்கினார். சிறிது காலம் காசிக்கு சென்று தங்கியிருந்தார். எட்டயபுர மன்னனின் அழைப்பை ஏற்று அரச அவை கவிஞராக பணியாற்றினார். மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் பாரதியார் தமிழ் மொழியாம் தாய்மொழி மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார். சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் தன் தனிப்புலமையை வெளிப்படுத்தினார். 1912 ஆண்டு கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திசூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பட்டவை. சுதந்திர போரில் பாரதியாருடைய பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய், காட்டு தீயாய், சுதந்திர கரளாய் தமிழ்நாட்டை வீறு கொள்ளச் செய்தது. பாரதியார் இந்திய பத்திரிகைகளின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டும் வகையில் பல எழுச்சியூட்டும் கட்டுரைகளை எழுதினார். பாரதியின் எழுச்சிக்கு தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு பெருகுவதைக் கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்திய பத்திரிகைக்கு தடை விதித்தது. அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தது. அது மட்டுமல்லாமல் விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக அனைவராலும் போற்றப்பட்டார். சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக நவம்பர் 1904 ஆண்டு முதல் ஆகஸ்ட் 1906 ஆண்டு வரை பணியாற்றினார். ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்னே தன்னுடைய சுதந்திர தாகத்தை பாட்டின் மூலம் வெளிப்படுத்தியவர் சுப்பிரமணிய பாரதியார். 1921 ஆண்டு ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்ற போது எதிர்பாராத விதமாக கோவில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் பலத்த காயமுற்று மிகவும் நோய்வாய்ப்பட்டார். பின்பு 1921 செப்டம்பர் 11 தனது 39வது வயதில் இவ்வுலக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்றார். எட்டயபுரத்திலும் சென்னையிலும் உள்ள திருவல்லிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த இடத்தை பாரதியாரின் நினைவு இல்லமாக தமிழ்நாடு அரசு மாற்றி இன்று வரை பொதுமக்களின் பார்வைக்காக பராமரித்து வருகிறது. இவர் பிறந்த எட்டயபுரத்தில் பாரதியின் நினைவாக மணிமண்டபமும் அமைக்கப்பட்டு இவருடைய திருவுருவச் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. பாரதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பாக புகைப்பட கண்காட்சியும் இவருடைய திருவுருவச் சிலையும் இவரின் நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாரதியை மக்கள் கவி, மானுடம் பாட வந்த மாகவி, புதுரறி காட்டிய புலவன், எண்ணத்தாலும் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கு வளம் சேர்த்தவன், பல்துறை அறிஞன், புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில், தமிழின் கவிதை, உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளன் என்றெல்லாம் புகழ்கின்றனர். உலகத்தமிழர் நாவில் மக்கள் கவி பாரதியாரின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது மிக இல்லை.